ஹலோ வணக்கம். இது வந்து த்ரூம் செடி. இது வந்து பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்த ஒரு தாவரமாகும். இது வந்து நினச்சி இதுலேருந்து விளக்கு மாறுலாம், விளக்கு மாறு செடியிலேருந்து நினைச்சாங்க. விளக்கு மாறை நார் நார்கள்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு நினைச்சாங்க, விளக்கு மாறு தயார் பண்ணுறாங்க. இது உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்கள். இந்த விளக்கு மாறு செடி, இந்த குச்சி குச்சியாக நிற்கிது பார்த்தீங்களா, இந்த விளக்கு மாறு செடி வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அழகு தேவதையின் ஒரு அமைப்பு தான். அழகு தேவதையை விளக்கு மாதிரி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா சரி, விளக்கு மாதிரி தூக்கி எரிஞ்சிருந்தோம், பெருக்கிட்டு எரியக்கூடாது. ஏன்னா ஒரு வீடு நீட்டாக இருந்தால் தான் அங்கே எல்லா மங்களமும் அங்கே தங்கக்கூடும். அப்போ விளக்கு மாதிரி அதற்கு தேவை. ஒரு வீடு பெரிய வீடாக இருந்தால் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு விளக்கு மாதிரி வைக்கணும். இப்போ விளக்கு மாதிரி சிலவங்களுக்கு வந்து வந்த கனவு மறந்துடும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இதுக்கு முந்தின வார்த்தை என்ன பேசணும்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க இந்த குச்சியை எடுத்து, விளக்கு மாறு குச்சியை எடுத்து இந்த நம்ம நீங்கள் பெட்ரூம் கதவில் நீங்கள் வந்து நீங்கள் சொருகி வைக்கலாம். சொருகி வச்சா அதுலேருந்து வரக்கூடிய விளக்கு மாறையும் நீங்கள் தூக்கி எறியக்கூடாது. இந்த விளக்கு மாறு குச்சிக்கும் அவ்வளவு ஒரு பயன்பாடு இருக்கிறது. அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் உங்களுடைய நினைவாற்றலை தூண்டக்கூடியதும், என்ன கனவு வந்தது என்பதை நினைவுபடுத்தக்கூடியதுமான ஒரு வடிவமைப்பை கொண்டது. இதனுடைய இலைகள் ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சிலவங்களுக்கு இதே படபடப்பு, சிலவங்களுக்கு வந்து இதே இறுக்கம், அது ஹார்ட் ரொம்ப, அதாவது சிலவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப லோவாயிரும். அப்படிப்பட்டவங்க இந்த விளக்கு மாறு இலையை, ஒரு இலையை பயன்படுத்தி தேநீர் கொஞ்சோடு பட்ட ஒரு இலை, ரெண்டு மிளகு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு, நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு டீத்தூள் போட்டு ஆற வச்சு கடன் டீ கூட குடிக்கலாம். இந்த விளக்கு மாறு இலை உடம்பு ஹெல்த்துக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு நல்லது. நரம்பு மண்டலங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. வீட்டையும் சுத்தப்படுத்தும், நரம்பு மண்டலத்தையும் சுத்தப்படுத்தும், ஹார்ட்டையும் சுத்தப்படுத்தும். அதனால் உங்களோட நினைவாற்றலை தூண்டும். என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய நினைவாற்றலும் அதுக்கு உண்டு. நல்ல கனவு வந்திருக்கும், அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய பவரும் இதுக்கு இருக்குது. ஆகவே இந்த விளக்கு மாறு குச்சை நீங்கள் வந்து இலை இந்த இதோட பறித்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை வைக்கலாம். விளக்கு மாறை தூக்கி எரிஞ்சு போட்டுறாதீங்க. அது ஒரு அழகு, வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு தேவதை. ஸோ இதில் மருத்துவ குணங்கள் நிறைய அடங்கியிருக்கு. தேநீராக கூட என்ன செய்யலாம், இதை நீங்கள் என்ன செய்யலாம், பருகலாம். இந்த இலையை நீங்கள் பயன்படுத்துங்க. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது.